ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டவுனால் டென்னுக்கான இன்னொரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நீங்கள் ஆர்மி கேம்பை பார்த்தோன்னே வந்துட்டு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிராகன் அட்டாக் தான் ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு அட்டாக். டவுனால் செவன்லேருந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் அன்லாக் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, டவுனால் செவன், டவுனால் எயிட்டில், டவுனால் நைன், அதுலேருந்து டவுனால் ஃபோர்டீன் வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஜாப் டிராகன் தான். ஸோ ஃபஸ்ட்டு லைட்னிங் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அந்த அட்டாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கோல்டு பாஸ் கிவ்அவே இருக்குது. ஸோ நல்லா ஏறிட்டு வருது இப்போல்லாம் வியூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறையா பேருக்கு வந்து நம்ம சேனல் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூப் கம்போசிஷன் பார்த்துடலாம். ஸோ நார்மலாக லைட்னிங் ஸ்பெல்ஸ் தான். ஸோ வந்து ஜாப் ஸ்பெல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜாப் எடுத்திருக்கேன், 1 ரேஜ் எடுத்திருக்கேன், 1 ஹேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு சிசியில் பார்த்தீங்கன்னா வந்து 1 பாய்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 லூன், அப்புறம் ஸ்டோன் ஸ்லாமர், கிங்கு, குயின். ஸோ மெயின் ட்ரூப் காம்பிஷன் பார்த்தீங்கன்னா 10 டிராகன், 8 பலூன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வேறு ஒரு காம்போவில் வந்து நாம் ஒரு அட்டாக் வந்து பார்த்துடலாம். ஓ மை காட், ஸோ அந்த அட்டாக் வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரூப் காம்போசிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு 12 லைட்னிங் ஸ்பெல்ஸும் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது 11 லைட்னிங் ஸ்பெல் நீங்கள், அப்புறம் வந்துட்டு இதில் ஒரு லைட்னிங் ஸ்பெல் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஸ்டில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ 8 லைட்னிங் ஸ்பெல் தான். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்துட்டு எந்த ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர் டிஃபென்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு 4 லைட்னிங் ஸ்பெல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் 8 லைட்னிங் ஸ்பெல், 12 லைட்னிங் ஸ்பெல்னா 3 ஏர் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணலாம். 8 லைட்னிங் ஸ்பெல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா 2 ஏர் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த 2 ஏர் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றா அதுக்கு பக்கத்தில் வந்து ஓரளவு டிஃபென்ஸ் இருக்கணும். அதாவது ஸோ இப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் பக்கத்தில் என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது? ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விசார்ட் டவர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போ இருக்குது. ஸோ ஆனால் லைட்டிங் ஸ்பெல்ஸ் போடும்போது எக்ஸ்போ உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகாது. ஸோ ஏர் டிஃபென்ஸ் பக்கத்தில் ஆர்ச்சர் டவர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கெனான், அந்த மாதிரி இருக்கிற ஏர் டிஃபென்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸை வந்து நீங்கள் வந்து விட்டுறணும். ஸோ இந்த இங்கே வந்து பாருங்கள். ஸோ கம்பேரிட்டிவாக இந்த 2 ஏர் டிஃபென்ஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்கா? ஸோ இந்த 2 ஏர் டிஃபென்ஸும் வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஏர் டிஃபென்ஸையும் தான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 ஏர் டிஃபென்ஸும் கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கெனானும் சேர்ந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலருந்து நம்ம வந்து டிராகனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேயா? ஸோ வாங்க அட்டாக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்துட்டு ஸோ ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஸ்பெல்ஸ் போட்டு வந்துட்டு அதை வந்து கிளியர் பண்ணி விட்டாச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருந்து ஸோ நான் வந்துட்டு டிராகன்ஸால் வந்துட்டு ஃபனல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஸோ உங்களோட ஃபனலிங் வந்து டிராகனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக உள்ளே போகணும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏர் ஸ்வீப்பருக்கு எதிராக வந்துட்டு போகிறீங்க. ஸோ ஏர் ஸ்வீப்பர் பாருங்கள் செமையாக புஷ் பண்ண போகுது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஃபனல் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரேஜ் போட்டிங்கன்னா ஏர் ஸ்வீப்பரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு தான் தள்ள முடியுமே தவிர ரேஜ் போட்டிருக்கும் போது வந்து ட்ரூப்ஸை வந்து அவ்வளவா தள்ள முடியாது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் சொல்ல முடியும். ஸோ இப்போவும் பாருங்கள் ஏர் ஸ்வீப்பர் வந்து எல்லா ட்ரூப்பையும் வந்துட்டு இந்த சைடாக வந்து தள்ளி விடுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பட் ஸ்டில் நாம் அந்த ரேஜ் போட்டதுனால இந்த இடத்துல இருக்கிற ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஃபனல் ஆகிட்ருக்கு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட டிராகன்ஸ், கிங்கு, குயின் எபிலிட்டி இருக்குது. ஸோ கிங் லைஃப் குறைஞ்சிருக்கனால நான் எபிலிட்டியை வந்து பாப்அப் பண்ணி விடுறேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிராகன். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து டிராகன் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ட்ரூப்ஸ் தான் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஜாப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 கெனான், 1 ஆர்ச்சர் டவர் எக்ஸ்ட்ராவாக தூக்கியிருக்கும் பொறுத்த வரைக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அட்டாக் வந்துட்டு வேற ஒரு பேஸ், காம்பாக்டான பேஸ் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஈஸியாக வந்துட்டு அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஸோ இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு என்ன, ஒரு சிமெட்ரிக்கான பேஸ். ஸோ சிமெட்ரிக்கான பேஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆர் டிஃபென்ஸ் வேணால் அடிக்கலாம். பட் ஸ்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் டிஃபென்ஸ் அழிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடு ஆர் டிஃபென்ஸ் சைடு வரணும். இந்த ரெண்டு ஆர் டிஃபென்ஸ் அழிச்சிங்கன்னா இந்த சைடு இருந்து போகணும். ஓகேயா? ஸோ நான் வந்து ஏன் இந்த ரெண்டு ஆர் டிஃபென்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சைடு டவுன் ஹால் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு வந்துட்டு நார்மல் டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரெண்டு டிஃபென்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ டிஃபென்ஸை ஃபஸ்ட் அழிச்சிட்டோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதர் பில்டிங்ஸ் அழிக்கிறது ஈஸி. ஸோ இன்னொரு வேல்யூ வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஆர்சி இப்படியும் சேர்த்து டேக் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்தில் இருக்க எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்களேன். ஸோ ரெண்டு ஏர் டிஃபென்ஸ், ஒரு எக்ஸ்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்னோ டவர், ஏகப்பட்ட வேல்யூ கிடச்சிருக்கு. ஒரு இன்ஃபர்னோ டவரையே வந்து டேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி தான் அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான மேக்ஸ்டு பேஸ் கைஸ். ஸோ உள்ளே வந்து லாவா ஹவுண்டுன்ற வந்து ஒரு பர்ஃபெக்டான டிஃபென்ஸும் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கிங்கு குவீன் வந்துட்டு அந்த சைடு ஃபனல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் லூன். ஸோ முன்னாடி வந்து மைன்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரிகர் பண்ணுறக்காக, அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ட்ராகன்ஸை டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ அந்த லாவா உண்டு பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் வந்து அந்த ட்ராகன்ஸை வந்து அதே இடத்துல நிற்க வைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிசிலாம் இல்லாமல் இருந்தால் அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும். சிசி கண்டிப்பாக இருக்கும் தான் வார் பேஸில். ஸோ அதை அந்த பேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டேக் டவுன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு ட்ராகன் இருக்குது, அங்கே ஒரு மூணு ட்ராகன் இருக்குது. ஸோ ஈஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஹாஸ்ட் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்கெலிட்டன் எடுத்துக்கலாம், ஃப்ரீஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் 8 லைட்னிங் ஸ்பெல்ஸ், ஒரு ரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும், உங்கள் இஷ்டம் தான். 12 லைட்னிங் ஸ்பெல் கூட எடுத்து நீங்கள் அட்டாக் பண்ணலாம். ஸோ 12 லைட்னிங் ஸ்பெல் எடுத்து மூணு ஆர் டிஃபென்ஸ் அழிச்சிட்டு அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸ்க்கு எதிராக நீங்கள் வந்து ட்ராகன்ஸ் இறக்கலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸை டேக் டவுன் பண்ணுறக்குள்ளே நீங்கள் ஒரு ரேஜ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் அட்டாக் முடிக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 லைட்னிங் ஸ்பெல் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா, அப்படி இல்லை வந்து 8 லைட்னிங் ஸ்பெல் ஒரு ரேஜ் ஸ்பெல் எடுத்துகிட்டு போக போகிறீங்களான்னு. ஸோ ரெண்டு 100% அட்டாக் பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10 லைட்னிங் ஸ்பெல் எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ நார்மலாக நீங்கள் டவுன் ஹால் 11 டவுன் ஹால் 12 பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு லைட்னிங் டவுன் ஹால் 14 பேஸ்லாம் ரெண்டு லைட்னிங் ஸ்பெல் போட்டு ஆர் ஸ்வீப்பரை காலி பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், நான் ரெண்டு லைட்னிங் ஸ்பெல் போடுறேன், ஆனால் வந்து டவுன் ஹால் 10 பேஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ஸ்வீப்பர் காலி ஆகலை. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா ரெண்டு லைட்னிங் ஸ்பெல் போட்டால் ஆர் ஸ்வீப்பர் காலி ஆகாது. ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ நைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் அட்டாக் வந்து பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல டவுன் ஹால் 10 பேஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த சர்ச் டைமை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ் பாருங்கள். ஸோ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எதை வந்து டேக் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ இந்த ரெண்டு இதை வந்து டேக் டவுன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த ஆர் டிஃபென்ஸை டேக் டவுன் பண்ணுறேன், 1, 2, 3, 4. ஸோ இந்த ரெண்டு ஆர் டிஃபென்ஸையும் டேக் டவுன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2. ஓ மை காட், இது வந்து ஆக்சுவலி வந்து மேக்ஸ் டவுன் ஹால் 10 பேஸ் கிடையாது. அவசரப்பட்டு நான் வந்து அட்டாக் உள்ளே இறங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து எப்போ அட்டாக் ஸ்ட்ராட்டஜின்னு வந்துட்டு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து நான் மேக்ஸ் பேஸ் தானே அட்டாக் பண்ணி காட்டணும். பட் ஓ ஷிட், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறுதெல்லாம் வந்து நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்னோ டவர் அண்டு எக்ஸ்போலாம் பார்த்துட்டு வந்து ஃபுல்லி மேக்ஸ்டு பேஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பரவாயில்ல, எத்தனை வந்து ஸ்வாக் ட்ரூப்ஸ் வந்து மிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏர் ஸ்வீப்பர் வந்து தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுதான் வந்து உள்ளதிலே கடுப்பு ட்ராகன் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் அந்த ரேஜ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்துட்டு நம்ம அட்டாக் வந்துட்டு புஷ் பண்ணி ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து என்ன அச்சுத்தரா விழுங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்னோ டவர் தான். இன்ஃபர்னோ டவர் அண்ட் எக்ஸ்போ. ஸோ இந்த எல்லா ட்ரூப்பும் வந்து பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு 4 டிராகன், இந்த இடத்துல ஒரு 3 டிராகன், நடுவில் ஒரு 2 டிராகன். எப்பப்பா என்னையா இத்தனை ட்ரூப்பாக வந்து பிரிஞ்சு கிடக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. குவீனோட எபிலிட்டி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து டேக் டவுன் பண்ணிடலாம். ஐயோ, இந்த ரேஜுக்கும் ஹாஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ எதுக்கு நான் அந்த ஹாஸ்ட்டை வந்துட்டு இந்த டிராகனுக்கு போட்டு விட்டேனே தெரில. பரவாயில்ல. ஸோ குவீனோட எபிலிட்டியை தான் வந்து இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வந்து நான் வந்து குவீனோட எபிலிட்டியை வச்சு தான் தூக்கி ஆகணும். குவீன் வந்து மாட்டிக்கக்கூடாது சிங்கிள் டார்கெட்டு இன்ஃபர்னோ கிட்ட தனியாக. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. கமான். ஸோ குவீன் உள்ளே வராமலே முடிச்சிருமான்னு சொல்லி பார்க்கணும்.
இன்னும் மூணு டிராகன் இருக்கு. அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபெர்னோ பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்துட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து உள்ளதுலேயே ஒரு கடுப்பு தான். ஓகே, ஸோ இன்னும் நம்ம கிட்ட குயினோட எபிலிட்டி இருக்கிறனால வந்து நம்ம வந்துட்டு ஒன்று ஜாலியாக வந்து இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து குயினோட எபிலிட்டி இருக்கிறனால ஈஸியாகவே டேக் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். நைஸ். ஸோ ஒரு நல்ல வந்து கிளியரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து அட்டாக் பண்ணீங்கன்னா வந்து இதில் வந்துட்டு ட்ரிப்பிள் வந்து நிச்சயம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே, ஸோ வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சிஓஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுனாலில் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுனால் 14 மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து போடுறது கஷ்டம், ஏன்னா மேக்ஸ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ மற்ற டவுனால் அதாவது 10, 8 பார்த்திங்கன்னா வந்துட்டு 13 வரைக்கும் வந்து நம்மளால் வந்து போட முடியும். ஸோ அந்த மாதிரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவோம். மேலும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக போடுவோம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிளாஷிங், டெக் கேர், பை பை.